ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்டோ சாக்ஸோஃபோனில் இயேசுவை போல் அழகுள்ளோர் அந்த பாடல் நம்ம இப்போ வாசித்து கற்றுக்க போகிறோம். இந்த பாட்டு வந்து சாக்ஸோஃபோனில் டி மேஜரில் வாசிக்க போகிறோம். கீபோர்டில் பார்த்தீங்கன்னா எஃப் மேஜர். கீபோர்டில் இது ஒரு முக்கியமான விஷயம், கீபோர்டில் எஃப் மேஜரில் வாசிக்கிறாங்கன்னா சாக்ஸோஃபோனில் நம்ம டி மேஜரில் வாசிக்கணும். எஃப், அதுக்கு முன்னாடி கீ இ, அதுக்கு முன்னாடி இ ஃப்ளாட், டி, நாலு கீ கீழே இறக்கி நம்ம வாசித்தா தான் கீபோர்டுக்கும் சாக்ஸோஃபோனுக்கும் மேட்ச் ஆகும். ஓகேவா? இது ஒரு முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வாசிக்கலாம். வாசித்து முடிச்சுட்டு நான் ஸ்கேல் சொல்லி உங்களுக்கு நோட்ஸ் சொல்லி கற்றுக் கொடுக்குறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்டான்ஸாகவும் பார்த்தீங்கன்னா இதே போல தான் வரும். நம்ம இந்த நோட்ஸ் நம்ம ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க ஸ்டான்ஸாகவும் திரும்ப இதையே வாசிக்கிறது தான். ஓகே, இப்போ நம்ம டி மேஜர் ஸ்கேல் பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6 டி. பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆக்டேவ் கீ பிடிச்சிக்கணும். இதை விட்டுட்டாக்க நான் லோ சவுண்டு எல்லாமே இதை பிடிச்சிட்டா நம்மளுக்கு ஹை பிச். ஓகே, டி இ எஃப் ஷார்ப் ஜி ஏ பி பேக் இருக்கிறது சி ஷார்ப், அப்புறமா இங்கே இந்த கீ வந்து டி. இப்படி வாசிக்கணும் பாருங்கள், டி இ எஃப் ஷார்ப் ஜி ஏ பி சி ஷார்ப் டி. இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது கீழே எதுவுமே பிடிச்சிடக்கூடாது பாருங்கள். அடுத்தது டியிலேருந்து லோ பிச், டி டியிலேருந்து கீழே, டியிலேருந்து கீழே என்ன வரும்னா டி சி ஷார்ப் டி. இங்கே கீழே சி பிடிக்கணும். அதே டைமில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னாக்க இந்த லிட்டில் ஃபிங்கர் இருக்குது பாருங்கள், சுண்டு வரல், அதால் இந்த கீ அழுத்தணும். சேம் டைமில் அழுத்தினா அதான் சி ஷார்ப். சேம் டைமில் மற்ற எல்லாமே பிடிச்சிருக்குறீங்க. டி பொசிஷன் கீழே, ரைட்டில் பார்த்தீங்கன்னாக்க கீழே சுண்டு வரல், லெஃப்டில் பார்த்தீங்கன்னாக்க இந்த சுண்டு வரல், இந்த கீ வெளியே இருக்கிற கீ, வெளியே இருக்கிற கீ மேலே இல்லை, இந்த இடத்துல இந்த அங்கு கீ இருக்கும், இதுதான் சி ஷார். டியிலேருந்து அடுத்தது கீழே சி ஷார்ப், அடுத்தது பி பிபி லோ பி. இங்கே ஆக்டேவ் விட்டுருணும், அசி ஷார்ப் முடிச்சோடனே இங்கே ஆக்டேவ் விட்டுட்டு பிடிச்சினா இது மட்டும், இது மட்டும்தான் பி. இது கீழே ஏ. ஓகே, நம்ம பிடி இது பாருங்கள், இந்த ஆக்டேவ் கீ நம்ம பிடிக்கலனாக்க பி ஏ ஈஸியாக போயிடுச்சு. பி ஏ அப்படி லோ பிச் வரும். ஜி லோ பிச். இப்போ நம்ம வாசிக்க போகிறது ஹை பிச்சில் தான் வாசிக்க போகிறோம். நோட்ஸ் சொல்கிறேன் பாருங்கள், பொறுமையாக வாசிக்கிறேன். டி டி டிஇ எஃப் ஷார்ப் டன் டன் டட எஃப் ஷார்ப் ரன் டைம் எஃப் ஷார்ப் எஃப் ஷார்ப் இடி. இஇஇடி இஇடிபி இஇடிபி லோ பிச் இஇடி
பி. ஓகே, இஇடிபி டிபிஏ, திரும்ப டி டிபிஏ. டிபிஏ ஓகேவா, வாசிக்கலாமா? இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையுமே பூவினில், அது வரைக்கும் வாசிட்டோம். இதுவரை டிடிடி கண்டதில்லை. எஃப் ஷார்ப் ரன் டைம், எஃப் ஷார்ப் எஃப் ஷார்ப் இடி, எஃப் ஷார்ப் எஃப் ஷார்ப் இடி, எஃப் இடி. எஃப் ஷார்ப்னு சொல்லாமல் எஃப்னு சொல்கிறதுக்கு சொல்கிறேன், பாடுறதுக்கு நல்லாயிருக்கும்னு. மற்றபடி இது எஃப் ஷார்ப் நோட் தான். ஓகேவா, எஃப் இடி. இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இஇ டி சி ஷார்ப் டி ஓகே. அடுத்தது இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை, அது வரைக்கும் நம்ம வாசிட்டோம். பூரண அழகுள்ளவரை ஏ, ஹை பிச் ஆக்டேவுக்கு பிடிச்சிக்கிறோம். இந்த முனைக்கு தான், இந்த மூணு தான், கீழே ஒன்றும் வேலை இல்லை, தம் ஃபிங்கர் தான் அப்படியே பிடிச்சிக்க வேண்டியதான் ஸ்ட்ராங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏஏபி எஃப் ஷார்ப் இடி எஃப் ஷார்ப் வாசிக்கும் போது இங்கே ஃபுல்லாக மூடிக்கணும், சரிங்களா? இந்த கீ நம்ம மூடுவோம். என்னடா ஜி வருதுன்னு பார்க்காதீங்க. எஃப் ஷார்ப் வாசிக்கும் போது கரெக்டாக மேலே மூணு கீயும் க்ளோஸ் ஆகிருந்தா தான் அது எஃப் ஷார்ப், எஃப் ஷார்ப் சவுண்டு வரும். இது ஓப்பன் வரக்கூடாது இந்த மோதிர வரல், பாருங்கள். ரெண்டையும் வாசிக்கணும். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையிலே, திரும்ப நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஏற்கனவே வாசாதே நோட்ஸ் தான் திரும்பியும் வரும், தெரியுதுங்களா? நீரை போதும் பி ஏற்கனவே நம்ம வாசாதே நோட்ஸ் தான். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையுமே பூவினில், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. வார்த்தை தான் வேற, நோட்ஸ் ஒன்று தான், டோன் ஒன்று தான். ஓகேவா, வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நோட்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா சாக்ஸோஃபோன் கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் இந்த வீடியோவை அனுப்பிச்சு வைங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையுமே பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை
பூவிலெந்தன் வாழ்க்கையிலே நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த பாட்டு தான். நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். நோட்ஸ் உங்களுக்கு தெரியும், எழுதி வச்சு இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வாசிக்கலாம். ஒரு சேம் நோட்ஸ் திரும்ப திரும்ப வரும். ஸ்டேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே நோட்ஸு தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்ன இப்போ சாங் போடுறதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணால் அந்த சாங் உங்களுக்காக நோட்ஸோடு உங்களுக்கு போடுவேன். கிளாஸ் வரணும் கற்றுக்கணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் நம்பர் கொடுக்குறேன். கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.